அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுங்கிறத அழகாக டச் பண்ணியிருந்தாங்க. நல்லா அவர் குரட்டை வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா காமெடியாக இருக்குது, ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம். மணிகண்ணன் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காருங்க. ஹீரோ ஹீரோ ரெண்டுமே நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. மியூசிக் மியூசிக் சூப்பராக இருக்குது. மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக படம் பார்த்த ஃபீல் இருக்கு. ஃபேமிலி படம் ஹோல் ஹார்ட்டடா. படத்தில் என்ன சொல்கிறேன், ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஃபுல் ஃபுல்லாக குரட்டையை வச்சே படம் நல்லா ஓட்டியிருக்கா ப்ரோ. சூப்பர் மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே அடிக்கல ப்ரோ, தேட்டர் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தாப்புல பாருங்க. படமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபீல் குட். ஒரு சிம்பிளான கான்செப்ட், ஆனால் அது ரெண்டரை மணி நேரம் நல்லா எடுத்து நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. லேக் ஏதாச்சும் இருந்தா? லேக்லாம் இல்லை, ஜாலியாக மியூசிக்லாம் எப்படி இருக்குது? ஆ சூப்பராக இருந்துச்சு, படத்தோட செட் ஆச்சு. காமெடியாக இருந்தது, காமெடியாக இருக்குது, ஃபீல் குட் மூவியாக இருக்குது, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்குது, மியூசிக்லாம் ஆ நல்லா இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும் போது யாராவது ஞாபகம் வந்துதான்? பாட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் முடிச்சிருந்தேன். ஆ என்ன படத்தில் முடிச்சிருந்தேன்? ஃபுல்லாக காமெடி தான். ஆ ஒரு மினிட்ஸுக்குள்ளே எப்பவுமே சிரிச்சினே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் அதெல்லாம் ஆ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக எவ்வளோ ரேட்டிங் சொல்லுங்கள் படத்துக்கு? ஒரு டென்னுக்கு ஒரு 8.5 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், காமெடியாக இருந்துச்சு. படம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? காமெடி தான் ப்ரோ. ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபேமிலி படமாக? ஃபேமிலி படம் ப்ரோ. படத்துக்கு ஒரு ரேட்டிங் எவ்வளோ சொல்லுங்கள்? 10 கொடுக்கலாம். படம் குட், சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 times பார்க்கலாம், அந்தளவு நல்லா தான் இருந்தது. ஓகே படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிம்பிளான ஸ்டோரி, பட் ஆனால் கொஞ்சம் இது நான் இப்போ பார்த்துட்டு வரேன், அதனால தான் சொல்கிறேன். ஏன் சிம்பிள் சிம்பிள் சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கொரட்டை அப்படின்றது அது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் மாதிரி இருந்தாலுமே, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரெண்டு பேர் மியூச்சுவலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதான் நீட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு பெரிய கான்செப்ட் வேணும், ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்றதாண்டி கொரட்டை அப்படின்ற வச்சுருக்காங்களே தவிர நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இது கதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ கதை அவங்க எமோஷன்ஸ் எப்படி அதை வெளிக்கு அந்த அளவில் பயங்கர எஃபெக்ட்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஒரு இஷ்யூ கொரட்டை இஷ்யூ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத அதோட அந்த கேரக்டரோடு அப்படி இருக்கிற மாதிரி கரெக்டாக கதை. மியூசிக் ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த தனியாக கேட்கும்போது எப்படின்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோவோட பார்க்கும்போது செம்மையாக செட் ஆகுது. தனியாக கேட்டால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நைஸ். ஒரு ரேட்டிங் 10 எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 7 கொடுக்கலாம். தேங்க்ஸ். 7 தேங்க்ஸ். ரொம்ப நல்லாவே இருந்தது படம், ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டோரி லைன் வந்து இந்த கரெக்டாக இந்த விஷயத்தோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு டெப்த்தான மெசேஜ் கூடவே சொல்லியிருந்தாங்க. லைக் அந்த குழந்தை பிறக்கிறத வச்சு எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுங்கிறத அழகாக டச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபேமிலியோடு பார்க்கும்போது எல்லாருக்கும் அது ரொம்ப இன்னும் கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு பக்கம் அந்த ஃபீல் குட் மூவி, காமெடி சென்ஸ் எல்லாமே இருந்தது, ஆக்டிங் எல்லாம். இன்னொரு பக்கம் ஒரு டெப்த்தான மெசேஜ் அழகாக தொட்டிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தேங்க்யூ ஸோ மச். 2.5 hours ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு? 1 second இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் அப்பா அம்மாலாம் கூட்டி வந்திருக்கலாமே, மாமன் மாமியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு. எங்களுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரி இஷ்யூ நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பார்த்துருந்தா அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், இது இது இப்படி தான் இந்த ஃபேஸ் தாண்டுங்கிறது புரிஞ்சிருக்கோங்கிறது. யாரோ நம்ம தனியாக இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட தட்டி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ சார். சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எப்படி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதான் நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கமெண்ட் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கலாம் சொல்லும்போது எல்லாமே பண்ணுவோம், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் தானே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் மைண்டுக்கு வந்தது. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு. இப்படியே ட்ராவல் திருப்பி போயிட்டே இருந்தால் இந்த நம்ம லைஃப் ஸ்டைலாக ஆக்சுவலாக நிறையா மாறிடுச்சு. ஆக்சுவலாக இருக்கிறத விட இப்போ நிறையா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்போ வந்து நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் திங்ஸ் ஆர் வெரி ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ருந்தாங்க நிறைய விஷயம். பட் இப்போ அப்படி கிடையாது, நிறையா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாஸ் பண்ணி ரீதிங்க் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு கேட்டு. நிஜமாலே ஆக்சுவலாக நான் வேறு படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தது, பட் ஹஸ்பண்ட் ரொம்ப சஜஸ்ட் பண்ணாங்க இதுக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பெரிய படம் போகணும் அப்படின்னு அது மைண்ட் செட்டில் அந்த தேட்டருக்கு போனால் இன்னும் பெரிய படம் தான் போகணும்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கல நான் போனின்னு சொல்லுவேன். ஸ்டில் வெயிட்டிங். அதுதான் போகலான்னு வந்தது, இல்லை இன்றைக்கி போகலாம் நெக்ஸ்ட் வீக் அது போகலான்னாங்க. நான் ரிக்ரெட்டே பண்ணல டெசிஷனை. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். படம் ஓவரால் 10 எவ்வளோ? 11 கொடுப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், நிம்மதியாக தூங்குவேன் நைட்டு போய் அந்த மாதிரி இருந்தது படம். தேங்க்யூ.